எந்தெந்த தொகுதிகளில் அப்பர் ஹேண்ட் இருக்கு பாஜக? தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 10 கான்ஸ்டிடுவன்சில பிஜேபியோ இல்லை டிடி தினகரன் அவர்களோ ஒரு கன்சிடரபிள் ஓட் வாங்குவாங்க. பொன்னார் வந்து தன்னோட கடைசி தேர்தல், எனக்கு இது வேணும்னு நெருக்கடி தர மாதிரி தெரியுது. இல்ல அவர் இன்னும் கவர்னர் கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். தென்காசி பொறுத்த அளவுல பிஜேபி வளர்ந்து வருது, ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போடுது. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல இந்த புறச்சூழல் கரெக்டா அமையணும். ஒரு மல்டி நான்கு முனை போட்டி அமைஞ்சாத்தான், பிஜேபிக்கு எதிரான ஓட்டு செதஞ்சாத்தான், ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தா அது வந்து நெகட்டிவா போகுது. இவங்களுக்கு தனியா வாங்குற ஓட்டு, இவங்களுக்கு தனியா வாங்குற ஓட்டும் சேர்ந்தா குறையுது. கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி வந்து போட்டி வந்து ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கேன்னு இலகணேசன் அவர்கள் 2014 நிற்கிறப்போ ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதுதான் பிஜேபியோட தென்னை சென்த். இப்போ ஓரளவு கட்சி வளர்ந்துருந்தாலும் ஒரு 3-3.5 லட்சம் ஓட்டு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போது 2024 தேர்தலை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்க போது, குறிப்பாக பாஜகவுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறுது. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இந்த தேர்தலில் போட்டியிட்டாலோ இல்லை பாஜக தனித்தே போட்டியிட்டாலோ எந்தெந்த தொகுதிகளில் அப்பர் ஹேண்ட் இருக்கு பாஜகவுக்கு? குறிப்பாக வந்து டிஎம்கே வேறக்குறைய அலைன்ஸ் செட் ஆயிடுச்சு. ஏடிஎம்கேவும் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எஸ்டிபிஐ மட்டும் இருக்காங்க. பிஜேபியோட அலைன்ஸ் வந்து இன்னும் ஃபார்மிட்டபிளாக இன்னும் முடிவாகலை. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன வேணால் நடக்கலாம். இப்போதைய சூழ்நிலையில் டிடிவி தினகரனும் பிஜேபியும் சேர்ந்து நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தற்போதைய சிக்னல்ஸ் படி. அப்படி பார்க்குறப்போ தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 10 கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபியோ இல்லை டிடிவி தினகரன் அவர்களோ ஒரு கன்சிடரபிள் ஓட் வாங்குவாங்க. அதாவது போட்டி வந்து 1, 2, 3 இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 3 பேருக்கும் சில தொகுதியில் 1st, 2nd போட்டி போடுவாங்க, சில தொகுதியில் 3rd இடத்துக்கு போட்டி போடலாம். இந்த சூழல் தான் தென் மாவட்டங்களில் இருக்கு. அப்படி நம்ம பார்க்குறப்போ ராமநாதபுரம் வந்து ஒரு முக்கியமான கான்ஸ்டிடுவன்சி. ஏன்னா கடந்த முறை அமமுக சார்பாக நின்ன ஆனந்த் அவர்கள் வந்து கணிசமான வாக்கை பெற்றார். அவர் வந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு பெற்றதும் டிஃப்ரென்ஸே 1,27,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. அதிமுக ஓட்டு உடஞ்சனால தான் நயனார் வந்து தோத்து போனார். இந்த முறை வந்து இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா, கண்ணப்பன் அவர்கள் வந்து அந்த டயத்தில் அதிமுகலேருந்து வெளியே வந்து யாதவ் சார் ஃபுல்லாக நவாஸ்கனிக்கு போடுற மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டார். 2 ஃபேக்டர், ஒன்று அதிமுக ஓட்டு உடஞ்சிருக்கு, அப்போது முக்குலத்தோட்டு ஓட்டு வந்து 2 உடஞ்சிருச்சு, ப்ளஸ் யாதவ் முஸ்லீம் காம்பினேஷனில் வந்து கண்ணப்பன் காதர் மொய்தீன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் யாதவ் முஸ்லீம் கன்சல்டேஷனில் தான் இவர் வந்து 44% ஓட்டு வாங்கினார். அங்கே வந்து யாதவ்ஸ் 17%, இஸ்லாமியர்கள் 11%, கிறிஸ்தவர்கள் 5%. இப்போ இந்த 3 சமூகம் மட்டும் 33% இருக்குது. இது டிஎம்கேயோட கோர் ஓட்டு. அப்போது ஏடிஎம்கேயோட கோர் ஓட்டான முக்குலத்தூர் சமூகம் வந்து 25% இருக்காங்க. இந்த 25% வந்து டிவைடாக இருக்குது. அது வந்து இப்போ அமமுக பிஜேபின்னு வர்றப்போ அந்த முக்குலத்தூர் சமூகத்தோட பெரும்பான்மையான ஓட்டு பிஜேபி அமமுகவுக்கு ஷிஃப்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போது வந்து போட்டி வந்து யாருக்கும் யாருக்கும் இருக்கும்னா, பிஜேபியில் வந்து ஒரு யாதவ சமூக கேண்டிடேட் போட்டா, டிஎம்கேல நான் யாதவ போட்டு பிஜேபியில் ஒரு யாதவ சமூக கேண்டிடேட்டை போட்டால் அந்த யாதவ முஸ்லீம் காம்பினேஷன் அந்த ஆக்சிஸ் வந்து பவர்ஃபுல் ஆக்சிஸ். ஆரம்பிக்கிறப்ப 33% ஆரம்பிக்கிறாங்க, மீதி இருக்க 73% தான் போட்டியே. அப்போது ஷெடியூல் கேஸ்ட் ஓட்டு டிகேபி ஓட்டு ரெண்டாக பிரியுது. இந்த பக்கம் ஏடிஎம்கே சைடு கிருஷ்ணசாமி போயிடுவார், ஜான் பாட்டின் பிஜேபி கூட இருக்காங்க. டிஎம்கேக்கு ட்ரெடிஷ்னலாக விழுகிற டிகேவி ஆர்கனைசேஷனல் ஓட்டு விழுகும். அப்போது டிகேபி ஓட்டும் 3 பிரியுது, ஷெடியூல் கேஸ்ட் ஓட்டு 3 பிரியுது, அதுபோக முக்குலத்தூர் ஓட்டு 2 பிரியுது. மாவட்ட செயலாளர் ஒரு முத்துராமலிங்கம் டிஎம்கேல இருக்கார், அவர் ஒரு சங்க் எடுப்பார். அப்போ முக்குலத்தூர் ஓட்டு 3 பிரியுது. இப்படி இருக்க சூழ்நிலையில் பிஜேபி வந்து ஒரு யாதவ சமூக கேண்டிடேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் நாகேந்திரன் மாதிரி ஒரு கேண்டிடேட் போடுறப்போ அந்த ஆக்சிஸ் உடையும். அந்த 33% என் பிளாக்காக அவளுக்குதுல ஓட்டை வந்து டென்ட்டு பண்ண முடியும். அப்படி டென்ட்டு பண்ணால் கடுமையான போட்டியாக இருக்கும். ஒரு யார் ஜெயித்தாலும் ஒரு 50,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
பிஜேபி ஜெயிச்சாலும் மார்ஜின் கம்மியா இருக்கும், டிஎம்கே ஜெயிச்சாலும் மார்ஜின் கம்மியா இருக்கும். கடந்த முறை மாதிரி 1,27,000 ஓட்டுலாம் இருக்க வாய்ப்பு கம்மி, ஃபைட்டா வந்து முடியும். ஓகே, அடுத்து வேற என்ன தொகுதி? அடுத்து நீங்க பாக்குறப்போ கன்னியாகுமரி தொகுதி. வசந்தகுமார் அவர்கள் பை எலெக்ஷன்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அப்படின்னாலும் 2 லட்சம் ஓட்டு கிட்ட லீடிங்ல ஜெயிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு எதிர்ப்பு ஓட்டு, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு கன்சாலிடேட்டடா இருக்கு. குறிப்பா கிறிஸ்துவ நாடார்களும் கிறிஸ்துவ மீனவர்களும் என் பிளாக்கா காங்கிரஸ்க்கு போட்டாங்க. பத்தாவதுக்கு காங்கிரஸோட கேண்டிடேட் ஒரு இந்து நாடார், குறிப்பா குமரியானந்தன் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு ஒரு வேல்யூ இருக்காங்க. அப்போ அந்த என் பிளாக் ஓட்டு வந்து 50% மேல போயிருது. இப்போ வந்து நாம் தமிழர் அவங்க ஓட்டு தான், அது வந்து எந்த கேண்டிடேட் போட்டாலும் கேஸ்ட் அங்கே இம்பாக்ட் கிடையாது. அவங்க ஆர்கனைசேஷனல் ஓட்டு அவங்களுக்கு ஒரு 50,000 ஓட்டு, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்ஸ்னா 50,000 ஓட்டு, ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்ஸ்னா 5,000-10,000 ஓட்டு, அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்க கேடர்ஸ் தான் அவங்களோட ஓட்டர்ஸ், பொதுமக்கள் ஓட்டு வந்து வர்றது கம்மி. அடுத்து நம்ம பார்க்குறப்போ பிஜேபி பொறுத்தளவில் பொன்னார் நிற்கிறப்போ மல்டி கார்னர் கண்டஸ்டாக இருந்துச்சு. அமமுக ஒரு மீனவர் கேண்டிடேட் போட்டாங்க 2014 பொறுத்தளவில் மல்டி கார்னர் கண்டஸ்டாக இருந்துச்சு. அப்போ அமமுக கிடையாது, காங்கிரஸ் தனியாக நின்னாங்க, டிஎம்கே தனியாக நின்னாங்க, ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க, பிஜேபி தனியாக நின்னாங்க. அந்த நான்கு முனை போட்டியில் தான் பிஜேபி ஜெயிச்சிச்சு. ஒரு 60, அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸு. பிஜேபி 24%, காங்கிரஸ் 16%. வசந்தகுமார் செகண்ட் வந்தார், 2,40,000 ஓட்டு வாங்கினார். பிஜேபி 3,25,000 ஓட்டு கிட்ட வாங்கினாங்க. டிஃபரன்ஸ் வந்து ஒரு டஃபாக தான் இருந்துச்சு, ஒரு 60,000 தான் டிஃபரன்ஸஸ் இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மல்டி கார்னர் கண்டஸ்டாக வந்தால் பிஜேபி டஃப் தர முடியும். கடந்த தேர்தல் மாதிரி என் பிளாக்காக எல்லாரும் நின்ட்டாங்கன்னா டஃப்பாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ளே பிஜேபிக்கு அங்கே போட்டி. ராமநாதபுரமும் அப்படித்தான், கன்னியாகுமரியும் அப்படி. இப்போ கன்னியாகுமரியில் வேட்பாளர் வந்து மாற்றுவாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு. இப்போ ஐயப்பன் அவர்களை வந்து வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் சில இடங்களில் சொல்லியிருந்தீங்க, அரசியல் விமர்சகர் அமைச்சரவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேண்டிடேட் யாருங்கிறது, கேண்டிடேட் விஷயம் பொறுத்தளவில் எல்லா அது மாதிரி பிஜேபி மாதிரி ஆர்கனைசேஷனல் பார்ட்டியில் வந்து கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அஸ்பைர் பண்ணுவாங்க. பொன்னார் வந்து தன்னோட கடைசி தேர்தல் எனக்கு இது வேணும்னு நெருக்கடி தர மாதிரி தெரியுது. இல்லை அவர் இன்னும் கவர்னர் கூட வாங்கிட்டு போயிருக்கலாம், அவருக்கு அஸ்பிரேஷன்ஸ் இல்லைன்னா. எம்பிஎஸ் பொன்னார் போனார், நம்ம இலகணேசன் போனார், அதுக்கு முன்னாடி சண்முகநாதன் கவர்னர் ஆகிட்டு அப்புறம் வந்து அவரை நீக்கினாங்க. அந்த மாதிரி பல பேர் போனாங்க, ஆர்கனைசேஷனல் பர்சன்ஸ் போனாங்க. அந்த மாதிரி இவர் போகலை. சிபி ராதாகிருஷ்ணன் போனார், அவரோட சேர்ந்துதான் இவர் மத்திய அமைச்சர் ஆனாரு. அப்போ அப்படியெல்லாம் அவங்க எல்லாம் இருக்கிறப்ப இவர் ஏன் இன்னும் வந்து கவர்னர் வாங்காம இருக்காருன்னா, அவருக்கு இன்னொரு லாஸ்ட் டைம் சிதராமையா கேட்டாரு, விக்டரி வாங்கிட்டு ஒரு 5 இயர்ஸ் இருந்துட்டு போலாம். சிதராமையா கேட்டால எனக்கு இது லாஸ்ட் டேர்ம், கடந்த தேர்தல் அவர் அதான் சொன்னாரு, இது எனக்கு கடைசி தேர்தல். அது மாதிரி பொன்னார் முயற்சி பண்றாரு. இன்னொரு சைடு அண்ணாமலை ஒரு ஆதரவாளரான ஐயப்பன் அவர்கள் வந்து அஸ்பைர் பண்றாரு, நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லி அஸ்பைர் பண்றாரு. இந்த போட்டி கட்சிக்குள்ள நடக்குது, ஆனா வெற்றி வாய்ப்புக்கு பாத்தீங்கன்னா புறச்சூழல் வந்து கரெக்டா அமைஞ்சா தான் வெற்றி வாய்ப்பு. ஓகே, இப்ப இந்த கேண்டிடேட் மாறாது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, இந்த புறச்சூழல் கரெக்டா அமையணும், ஒரு மல்டி நான்கு முனை போட்டி அமைஞ்சாதான் ஓட்டு, பிஜேபிக்கு எதிரான ஓட்டு செதஞ்சாதான் அங்க ஜெயிக்க முடியும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, ராமநாதபுரத்துல கூட அமமுக இருக்கிறது பலம், ஏன்னா அமமுகவுக்கு பாசிட்டிவ் ஓட்டே 1,50,000 ஓட்டு இருக்காங்க, அது கெமிஸ்ட்ரி சேர்றப்ப கூடும். இங்க வந்து அமமுக ஃபோர்ஸே கிடையாது, கன்னியாகுமரியில பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ நீங்க ராமநாதபுரத்துல பாசிட்டிவ் ஓட்டு பிஜேபி 16% 2009 எடுத்திருக்காங்க, 17% 2014 எடுத்திருக்காங்க குப்புராம போட்டு. அப்போ ஆர்கனைசேஷன் பிஜேபிக்கு 17% இருக்கு, அமமுகவுக்கு ஒரு 17% இருக்கு. அப்போ 30% மேல இவங்க ஓட்டே இருக்கு. அப்போ நீங்க மத்த விஷயங்கள், பணம் ஹெவியா ஒர்க் பண்றது, ஏடிஎம்கே வந்து ஒரு இஸ்லாமிய கண்டிடேட் போடுறது, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ்ல டஃப் ஃபைட் தர முடியும். ஆனா அங்க அப்படி கிடையாது, இங்க வந்து ஃபிராக்சர்டா இருக்கு பாலிட்டியே. அங்க வந்து என் பிளாக்கா இருக்காங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்ததா தென்காசி தொகுதி, தென்காசி தொகுதி எப்படி இருக்கும்? இங்கேயும் வந்து பாஜகவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. இல்ல, தென்காசி பொறுத்தவரை கிருஷ்ணசாமி வந்து ஏடிஎம்கே கிட்ட சீட்டு கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. பிஜேபி சார்பா ஆனந்தன் ஐயாசாமி, இல்ல இப்போ ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ பிஜேபி கிட்ட வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த தொகுதி கேட்கறாங்க, அந்த தொகுதி இல்லை அப்படின்னு சொன்னதுனாலதான் மறுபடியும் ஏடிஎம்கே பக்கம் போலாமான்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து தொடர்ந்து நின்றுட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 6 முறை கிட்ட அந்த தொகுதியில் நின்றுட்டு இருக்காரு. அதை அந்த தொகுதி அவர் பிரஸ்டீஜியஸ பார்ப்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படி கிடைக்காத பட்சத்துல எங்க கிடைக்குதோ அவர் அங்க போவார். அதனால சீனியர் பொலிட்டிஷியன்ஸ் அவங்க கண்டஸ்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. பட் அவர்
போட்டிட்டு ஒரு தடவை கூட ஜெயிக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் தொடர்ந்து அதில் போட்டி போடுறார். 2004 போட்டி போட்டார், 2009 போட்டி போட்டார், பல தேர்தலில் கிட்டத்தட்ட 6 தேர்தலில் போட்டி போட்டார். அதனால டிஎம்கே சார்பாக ஒரு கேண்டிடேட் அறிவிக்கலாம், இல்லை காங்கிரஸ் கூட கொடுக்கலாம். அந்த சூழலில் பார்க்குறப்போ தென்காசி பொறுத்தளவில் பிஜேபி வளர்ந்து வருது, ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போடுது. அப்படிதான் இப்போ இருக்க ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்த் வச்சு சொல்ல முடியும். ரெண்டாவது இடத்துக்கு வந்தாவே பெரிய வெற்றி. இப்போ பிஜேபி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கேண்டிடேட் ஆனந்த் நையாச்சாமி அவர் ப்ராகிரசிவான கேண்டிடேட். ஓகே, இல்ல இது 100% அவங்க இன்னும் சொல்லல, பட் நம்ம ஓரளவு இவர் தான் இல்ல, இவர் மோஸ்ட் ப்ராபபிளி அவர் வர வாய்ப்பு ரொம்ப ப்ராகிரசிவான கேண்டிடேட். கேஸ்ட் சென்சிட்டிவான கான்ஸ்டன்சி அது, அதுல ஒரு நியூட்ரலான கேண்டிடேட். அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்டா இருந்தாலும் இவர் வந்து காஸ்ட் பிராக்கெட்ல அடைக்க முடியாது. ஒரு வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணி ஒரு ஒரு எஜுகேட்டட் பர்சனா வந்திருக்கனால அந்த ஒரு சென்சிட்டிவான பிளேஸ்ல ஒரு காமன் ஃபேஸ் இருக்க நபர் வந்து எல்லா தரப்புகிட்டையும் ஆதரவு வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ஆனா களத்துல இறங்கி வேலை செய்யணும். சோ அதுக்கெல்லாம் வந்து இல்ல, நீங்க ஆர்கனைசேஷனை சென்ட்ரல் இல்ல இல்ல, அந்த அந்த கிரவுட் புல்லிங் கெபாசிட்டி ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கா? இவர் வந்து இத்தனை வருஷமா அந்த தொகுதியில வேலை செஞ்சிருக்கிறாரு, இந்த மாதிரி கிரைட்டீரியா எல்லாம் இருக்குல்ல. சோ ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்களுக்கு தொகுதி முழுக்க அவருடைய முகம் பரிச்சயம் ஆயிடுச்சா அப்படிங்கிறீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க, 1,00,000 ஓட்ட கன்சிஸ்டன்ஸா கடந்த 30 ஆண்டுகளா குடியங்குளம் கலவரத்துக்கு அப்புறம் 96க்கு அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள் கன்சாலிடேட் 1,00,000 ஓட்டு இருக்காரு. அவர் எப்ப நின்னாலும் 1,00,000 ஓட்டு வாங்குறார். 1,09,000, 1,16,000, அந்த 1,00,000 பிளஸ் அவர் கடந்துடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு இங்க ஆர்கனைசேஷன் சேர்ந்து பிஜேபி இப்பதான் வளர்ந்து வருது. ஒரு நாள் ஆர்கனைசேஷன் வளர்ந்துடாது, அந்த ப்ராசஸ்ல பிஜேபி இருக்கு. இப்போ ரெண்டாவது இடம் வர்றதே பாசிட்டிவ் தான், அடுத்த முறை ஜெயிக்கலாம். ஒரு ஒரே சிங்கிள் ஷாட்ல வர விஷயம் கிடையாது. இப்ப ஆல்ரெடி திருநாவுக்கரசு வந்து 2009 ஒரு ஆர்கனைசேஷன் போட்டாங்க, அப்புறம் சுப்புராம் 2014 போட்டாங்க கராமநாதபுரத்துல, இப்போ ஜிபிஎஸ் நாகேந்திரன் வர்றாரு. அப்படி ரெண்டு மூணு பேர் முயற்சி பண்ணி தான் ஒரு மேல இடத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி இப்போ ஒரு ஆனந்த நரியாசாமி முயற்சி பண்றார், காலங்கள் செல்ல சூழல் மாறும். ஓகே, அடுத்த தொகுதி எந்த தொகுதி பாஜக? அடுத்த தொகுதினு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி. கடந்த முறையே ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதே ஒரு 60,000 ஓட்டுல தான் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்து அதிமுக குறிப்பா வந்து பிராக்மெண்டடா இருக்கு. ஒரு கடந்த முறைனா எந்த தேர்தல்? 2014 சொல்றேன். அப்போ ஏன்னா இந்த எலெக்ஷன் 2014 தான் கன்சல்டேட் பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஏன்னா 2019 வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்க, தனியா வாங்குற ஓட்டும் சேர்ந்தா குறையுது. 2+2 4 ஆக மாட்டேங்குது, 2+2 2 ஆயிருது. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும், சிங்க் ஆக மாட்டேங்குது. அப்போ அப்படி இருக்க சூழல ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கா ஓட்டு இருக்கனால பிஜேபி ஓட்டும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கனால போட்டியே ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கும் தான் அங்க வரும் அந்த தொகுதியில. ஏன்னா கடந்த முறை வந்து கிட்டத்தட்ட 45% மேல நடராஜன் அவர்கள் சிபிஎம் சேர்ந்தவங்க எடுத்தாங்க. ஆனா இந்த முறை வந்து கோயம்புத்தூர் கான்ஸ்டிடன்சி வந்து போட்டி வந்து ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கேன்னு அவங்க ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்களும் ஒரு முக்கியமான போட்டி தருவாங்க. இந்த மூணு பேர்ல யாருக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 50,000 ஓட்டு 60,000, மூணு பேருக்குமே அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு 4,00,000, 3,50,000, 3,00,000 இப்படி தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த அளவில் தான் எல்லா கட்சிகளுமே அங்கே பலத்தில் கேண்டிடேட் யாருன்னு பிஜேபியிலேருந்து செல்வகுமார் அவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, வானதி அவர்கள் கேட்குறாங்க. இல்லை செல்வகுமார் அவர்களுக்கு வானதி அவர்கள் கேட்குறாங்கன்னா அவங்க அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து இல்லை அவங்க கேட்குறாங்க, பட் சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கனால வாய்ப்பு கம்மி, இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு அதிகம். செல்வகுமார் கொடுக்க வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி காங்கிரஸ்க்கும் கொடுக்கலாம், காங்கிரஸ்க்குல யாராச்சும் ஒரு நபர், பல பேர் இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கவங்க யாருக்காச்சும் கொடுக்கலாம், இல்லை டிஎம்கேலே ஒரு நபர் கொடுக்கலாம். ஒரு அன்னோன் கேண்டிடேட் தான் வர வாய்ப்பு அதிகம். அந்த இடத்துல எல்லாருமே ஒருவேளை கமல் வந்து நிற்கலாம், இன்னும் வந்து அந்த அலைன்ஸ்குள்ள யாரு அந்த பக்கம் யாருன்னு ஃபிக்ஸ் ஆகல, அதனால நீங்க யார் ஃபேஸ்ன்னு தெரியாம நம்ம விக்டோரியா பேச முடியாது. ஆனா ஆர்கனைசேஷன் சேர்ந்து நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. அடுத்து வேலூர். வேலூரை பொறுத்தளவுல கடந்த தேர்தல் 2019 தேர்தல் 8,000 ஓட்டுல தான் தோத்தாரு ஏசி சண்முகம் அவர்கள். அது காரணம் என்னன்னா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவருக்கு ஒரு அமைப்பு ரீதியாக அவருக்கு ஒரு பலம் இருக்கு. அந்த அமைப்பு பலத்தை வச்சு பிஜேபி கூட்டணியில கடந்த முறை ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு, அதனால அவர் ஒரு டஃப் ஃபைட்டு தந்தார். இந்த தடவை ஏடிஎம்கே இல்லை. அப்போ கோயம்புத்தூர் தொகுதி மாதிரி தான் இதுவும் இருக்கும். டிஎம்கேக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம கதிரானந்தனால ஒரு கெட்ட பேர் இருக்கனால
மூணு கோயம்புத்தூர் தொகுதி எப்படி ஒன்று ரெண்டு மூணுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதோ அந்த மாதிரி தான் இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் அதை நான் இப்போ சொல்ல முடியாதுன்னா, இன்னும் மணி இஷ்யூ இருக்கு, மற்ற இன்னும் எலெக்ஷன்ஸ் இன்னும் மூணு மாதம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ்ஸு, கூட்டணி ஃபார்மேஷன்ஸு, உடையிறது சேர்றது இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னும் கால்குலேஷன்ஸ் போக முடியும். நெக் டு நெக் ஃபைட் இருக்கு. அடுத்ததாக தென் சென்னை தொகுதி பாஜகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் சென்னை தொகுதி எந்த அளவுக்கு இருக்கு? இலகணேசன் அவர்கள் 2014 நிக்கிறப்போ ஒரு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதுதான் பிஜேபியோட தென் சென்னை சென்த். இப்போ ஓரளவு கட்சி வளர்ந்துருந்தாலும் ஒரு 3-3.5 லட்சம் ஓட்டு வரலாம். பட் அங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கே இன்னமும் பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. நீங்க அங்க மாதிரி வீக் ஆகல. சிட்டிக்குள்ள, சென்னை சிட்டிக்குள்ள இன்னமும் டிஎம்கே வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அப்போ பிஜேபிக்கும் ஏடிஎம்கேலையும் ஜெயக்குமாரோட பையன் நீக்கலாம், இல்ல இன்னொரு நபருக்கு கொடுக்கலாம். ஏடிஎம்கேயும் ஓரளவுக்கு ஆர்என் டி நகர் சக்தியா போன்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கேயும் ஃபைட் டஃப்பாக இருக்கும். எம்பி எலெக்ஷன்னால ஏடிஎம்கேக்கு ஃபேஸ் கிடையாதுங்கிறது ஒரு நெகட்டிவிட்டி. டிஎம்கேக்கு அந்த பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவிட்டி. டிஎம்கேக்கு ஃபேஸ் இருக்குது ராகுல் காந்தின்னு சொல்லி மைனாரிட்டியோட லிங்குஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை வந்து கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க. அப்போது பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது டஃப் ஃபைட் இருக்கும். இந்த மூணு தொகுதியுமே கோயம்புத்தூர், வேலூர், தென் சென்னை, இதுமே வந்து டிஃப்ரென்சஸ் மூணு பார்ட்டிகளுக்கும் பெரிய அளவில் 50,000-60,000 ஓட்டு தான் இருக்கும். இப்போ ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகள் இருக்குது பாண்டிச்சேரியை சேர்த்து. இப்போ பாஜக தனித்து போட்டிடுறாங்களோ இல்லை அவங்களுக்கு இல்லை சில கட்சிகள் சேரும் பட்சத்தில் வந்து அவங்க பாஜகவுக்குன்னு கணிசமாக ஒரு தொகுதிகள் எடுத்துப்பாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ எந்த மாதிரி இருக்கும்? குறிப்பாக பிஜேபி வந்து ஒரு 20 சீட் அந்த 20ல வந்து இப்போ நீங்க குறிப்பிட்ட 5 தொகுதிகள் தான் அப்பர் ஹேண்ட் இருக்கா? அப்ப மத்த தொகுதிகள்லாம் ஆமா, இப்போ இப்பதான் அவங்க வந்து 5 சீட்டுக்கு மேலே வாங்குறாங்க. ஹிஸ்டாரிக்கலா நீங்க போட்டி போட்டு அங்க ஆர்கனைசேஷன், நீலகிரி இது போக நீலகிரி தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, பிஜேபிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்க தொகுதி. இந்த ஒரு 6-7 தொகுதி தான் ஆல்ரெடி அவங்க போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதி. ஓகே, நீங்க ஆல்ரெடி இப்போ எல்முருகன் நிக்க வாய்ப்பு இருக்கு நீலகிரியில. அப்படி இந்த ஒரு 6-7 தொகுதி தான் ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதி, கண்டெஸ்ட் பண்ண தொகுதி. அப்படி இருக்கிறப்போ புது தொகுதியில நீங்க கண்டெஸ்ட் பண்றப்போ அதுக்கு வந்து இன்னும் நீங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கூட்டணி வேணும். இப்ப வட மாவட்டங்கள்ல பிஜேபிக்கு இன்னும் கூட்டணி உருவாகல. பாமக வந்தாலுமே பிஜேபி இப்போ வந்து ராம்நாடு ஏன் கிக் ஆகுதுன்னா, பிஜேபி கிட்ட 16% இருக்கு, அமமுக கிட்ட ஒரு 16% இருக்கு. அப்போ வந்து அது ஓட்டு ஜெயிக்கிறத நோக்கி போகுது. இங்க வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு ஓட்டு இருக்கு, பிஜேபிக்கு ஓட்டு இல்ல கன்சிடரபிளா. ராம்நாட் கம்பேர் பண்றப்போ, கன்னியாகுமரி கம்பேர் பண்றப்போ, அப்படி நீங்க 2 சைடு ஒரு 15-15 வர்றப்போ 30, இப்ப இன்னொரு 10% வந்து மொபிலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த எட்ஜை தூக்கி போனோம்னா நீங்க 30 கிராஸ் பண்ணிடணும். அந்த விஷயத்தினாலதான் நான் இந்த ஒரு 6-7 தொகுதி இது அப்பர் ஹேண்ட் இருக்கு. அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எத்தனை தொகுதிகள் பாஜக வச்சு? முதல் வந்து ஒரு 10 கான்ஸ்டுவன்சி பிஜேபி வச்சுக்குவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்ஸ்டுவன்சி. அடுத்து ஒரு 10 கான்ஸ்டுவன்சில லாங் டேர்ம் பிளான்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு தருவாங்க. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.